ஸோ வெல்கம் டு நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான 2025 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கான வேகன்சிஸ் எவ்வளோ, அப்புறம் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்க, போஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிஎஸ்எஃப் இருக்கு, சிஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அப்புறம் சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், அப்புறம் ஐடிபிபி இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சசஸ்ட்ரா செமபால், அப்புறம் செக்ரட்டரியட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அசாம் ரைஃபிள்ஸ், அப்புறம் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. ஸோ இந்த போஸ்ட்கான வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,481 வேகன்சி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவான ஒரு வேகன்சி, அதாவது இது கூடலாம் ஆனால் குறையாது. இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வேகன்சி வரைக்கும் இது வரலாம். இது வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்கிற ஒரு வேகன்சி, சரிங்களா? ஸோ இது எல்லாருமே யாருக்கு இதை வருவாங்க பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கிட்ட வருவாங்க, சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டேட்ஸ், இதுக்கான அப்ளிகேஷன் டேட்ஸ் எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 செப்டம்பர் 2024 14 அக்டோபர் 2024 வரைக்கும் உங்களுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் எக்ஸாம் டேட் வந்து ஜனவரியிலேருந்து பிப்ரவரி இந்த டேட் கூட தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் டேட்ஸ் இருக்கும். இந்த டேட் இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். ஏன்னா டிபெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்கன்றதை பார்த்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அடுத்து இதுக்கான ஏஜ் கிரைட்டீரியா, யார் யாரெல்லாம் இதுக்கான எலிஜிபிள், யார் யாரெல்லாம் இதுக்கான இந்த எக்ஸாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அன்ரிசர்வ் அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18-23 வரைக்கும் அவங்க இதை கொடுக்கலாம். அப்போ டேட் ஆஃப் படிப்பதி பார்த்தீங்கன்னா 2/1/2002 அப்புறமும் 1/1/2007 நீங்க பிறந்திருக்கணும். அப்புறம் ஓபிசி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 18-26 வயசுக்குள்ள அவங்க இருக்கணும். அதுக்கான டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2/1/1999 அப்புறமும் 1/1/2007 வந்து அவங்க பிறந்திருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓபிசிக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இருக்கு. இப்போ ஓபிசி பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கொடுத்துருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ 18-28 வயசுக்குள்ள இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதுக்கான டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2/1/1997 அப்புறமும் 1/1/2007 நீங்க பிறந்திருந்தீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாம் கொடுக்கறதுக்கான எலிஜிபிலிட்டி, சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லணும், ரிலாக்சேஷன் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷம். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்களே அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் நீங்கள் ரொம்பலாம் இது பண்ண வேணாம், நீங்கள் ஒரு 10th படிச்சிருந்தாலே போதும், 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், அதுதான் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி செலெக்ஷன், இந்த எக்ஸாம்க்கான செலெக்ஷன் மோட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது, அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு, அப்புறம் கடைசியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்னா நீங்கள் ஆன்லைனில் எழுதுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் வந்து நீங்கள் அவங்க போர்ட்டல் வச்சுருப்பாங்க, அந்த போர்ட்டலில் நம்ம உள்ளார போயிட்டு நம்ம வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருவாங்க, அப்புறம் 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் எந்த ஆப்ஷன் கரெக்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், ஜிகே இருக்கும், எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. ஸோ இந்த எக்ஸாம்க்கான மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் உங்களுக்கு 80 கொஷின் கேட்பாங்க, 80 கொஷின் 160 மார்க். அப்படின்னா ஒரு கொஷின் ஒரு சப்ஜெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கொஷின் வருது. ஜிகேலேருந்து பார்த்தீங்கன்னா 20 கொஷின், இன்டெலிஜென்ஸில் 20, மேக்ஸில் 20, அப்புறம் இங்கிலீஷில் 20. ஆக மொத்தம் உங்களுக்கு 80 கொஷின், ஆனால் 160 மார்க் உங்களுக்கு இதில் இருக்குது. இதில் இதுக்கான டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம், அதாவது 60 நிமிஷம் இதில் கொடுத்துருக்காங்க. 60 நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் முடிக்கணும். இதில் நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கா, இருக்குது. எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கரெக்ட் ஆன்சருக்கு 2 மார்க்கும், ஒரு நெகட்டிவ் மார்க்கிங்க்கு 0.5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துருவாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கிறனால நீங்கள் ரொம்ப காஷியஸாக நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் பண்ணணும். நீங்கள் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங்ஸை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ஏன்னா 0.5ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான மார்க் தான், 2லேருந்து 0.5 போடுறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் வராது உங்களோட ரிசல்ட்ஸில். ஆனால் அதிகமான நம்பர்ஸ் நீங்கள் போனீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் அதிகமாகச்சுன்னா உங்களோட ரிசல்ட்ல வந்து அது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு, சரிங்களா? ஸோ இதை நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். 0.5ன்றது நெகட்டிவ் மார்க்கிங், அப்புறம் பாசிட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பே ஸ்கேல், இந்த எக்ஸாம்
சார், இந்த வேலைக்கான பே ஸ்கேல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பே லெவல் ஒன் இருக்கு, அப்புறம் பே லெவல் த்ரீ இருக்கு. இந்த பே லெவல் ஒன் அண்ட் த்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரைனிங்ல இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 மாசம் மாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பே லெவல் த்ரீ, நீங்க சர்வீஸ் ஆனதுக்கு அப்புறம், நீங்க எப்போ ட்ரைனிங் முடிச்சு ஃபர்ஸ்ட் டே நீங்க சர்வீஸ் ஆனதுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பே லெவல் எவ்வளவு இருக்கும்னா 25,000 50,000 உங்களுக்கான பே லெவல் இருக்கும். அதனால நீங்க பே லெவலை பத்தி நீங்க பயப்பட வேணாம், உங்களுக்கான டீசென்ட் பே உங்களுக்கு கிடைக்கும் இதுல. ஸோ அகைன் நம்ம சிலபஸ் சொன்னபடி இதுல இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வெர்பல் வெர்பல் ரெண்டு இருக்கு, சரிங்களா? அது ஜிகேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி கேட்பாங்க, ஜியோகிராஃபி கேட்பாங்க, ஹிஸ்டரி கேட்பாங்க, இதெல்லாமே பாத்தீங்கன்னா பேசிக்கா தான் கேட்பாங்க, உங்களுக்கு ஒன் வேர்ட் ஒன் லைன் மாதிரி தான் கேட்பாங்க, ரொம்ப ஸ்க்ரூ பண்ணிலாம் கேட்க மாட்டாங்க. அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் இருக்கு, பெர்சன்டேஜ் இருக்கு, அப்புறம் சிஸ்டம் அண்ட் ட்ரெயின் சம்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்ல வரும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், இங்கிலீஷ்ல வந்து காம்ப்ரிஹென்ஷன் பேஸ்ட்ல வரும். அதை நீங்க படிச்சு நீங்க எழுதுற மாதிரி ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜை வந்து நீங்க வளர்த்துக்கிற மாதிரி இருக்கும் இதுல, சரிங்களா? அப்போ இதுல நம்ம வந்து இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் எழுதணுமா? அப்படி கிடையாது, தமிழ் மீடியம்காரங்களும் எழுதலாம் இதுல. ஏன்னா க்வெஸ்சன் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும். நான் சொன்ன பார்த்தீங்களா ஜிகே இன்டெலிஜென்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்புறம் இங்கிலீஷ் இதுல இங்கிலீஷ் பார்ட் அந்த 20 அந்த 40 இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும்னா இங்கிலீஷ்ல எழுதுற மாதிரி இருக்கும். ஜிகே மேத்ஸ் அப்புறம் இன்டெலிஜென்ஸ் இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லயுமே நீங்க எழுதலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ன்றது வேற ஒண்ணும் இல்லை, இதுல நார்மலா இதுவும் செக் பண்ணுவாங்க. மேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 km 24 நீங்க ஓடணும். ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1600 வந்து 8.5 நீங்க கடக்கணும். இதுதான் உங்களுக்கான பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஸோ இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைட், இப்போ ஹைட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா மேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 170 cm இருக்கணும். இதுவே ஒரு எஸ்டி, நீங்க வந்து ஒரு எஸ்டி கேட்டகரியில இருக்கீங்க, நான் ஒரு எஸ்டி கேட்டகரியில ஒரு மேல் அப்படின்னா உங்களுக்கான ஹைட் எவ்வளோ இருக்கும்னா 162.5 இருந்தாலே நீங்க குவாலிஃபை இருக்கு. அதே மாதிரி ஃபீமேல் பாத்தீங்கன்னா 157 cm இருக்கணும். சார் நான் வந்து எஸ்டி ஃபீமேல் சார் அப்படின்னா உங்களுக்கான ஹைட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 150 cm இருந்தாலே, 150 cm இருந்தாலே நீங்க குவாலிஃபை இருக்கு. அதே மாதிரி செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 80 இருக்கணும். நீங்க மூச்சை இழுத்து விடும் போது பாத்தீங்கன்னா 85 விரியணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 80 அப்புறம் 5 cm மினிமம் எக்ஸ்பான்ஷன் உங்களுக்கு இருக்கணும். இதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், மோஸ்டா எல்லாருக்குமே இது இருக்கும். இந்த மாதிரி வந்து செஸ்ட் எக்ஸ்பான்ஷன்லாம் எங்களுக்கு இருக்குமோ இருக்காதோன்னா நீங்க பயப்பட வேணாம். ஸோ அடுத்து என்னது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக கண், அதாவது உங்களுடைய உள்ளுறுப்பு பாகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே செக் பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக கண்ணாடி போட்டுருங்க சார், நான் கண்ணாடி போட்டிருக்கேன் சார் எலிஜிபிளாக கிடையாது, கண்ணாடி போட்டுருவோம் எலிஜிபிள் கிடையாது. இங்கே ஐ செக்அப் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுவாங்க, அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டானா ரொம்ப சார் ஆர்மியில் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு சில வாய்ப்புகள் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்லணும்னா பிளட் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு செக் பண்ணும்போது திடீர்னு உங்களுக்கு ஹையாக இருக்கும்போது டக்குனா உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் ஒரு பிளட் செக் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மெடிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு நீங்கள் பயப்பட வேணாம், சார் டக்குனு எனக்கு எதுவும் ஆயிடுச்சு எனக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படிலாம் கிடையாது. உங்களை வந்து கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு நீங்கள் காம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு உங்களுக்கான வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ அடுத்து இதுக்கான ஃபீஸ், இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 rupees. இது எல்லாருக்குமேனா இல்லை எல்லாருக்குமேலாம் கிடையாது. எப்பயுமே இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விமன் அப்புறம் இந்த எஸ்டி மேல் ஆஸ் வெல் அஸ் ஃபீமேல், எஸ்சியோடைய மேல் ஆஸ் வெல் அஸ் எஸ்டியோடைய ஃபீமேல் அண்ட் மேல் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது. நீங்கள் ஃபீஸ் பே பண்ணாமல் நீங்கள் வந்து டேரெக்டாக எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். மற்ற கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 rupees நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும், சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரியாரிட்டி கேட்கும், நீங்கள் எந்த ஃபோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்கன்றது ப்ரியாரிட்டி இருக்கும். சார் இதில் இருக்கிற மொத்தம் 8 இருக்குது, இந்த 8 நீங்கள் கொடுக்கலாமே சார் நீங்கள் கொடுக்கலாம், 8 நீங்கள் கொடுக்கலாம், ஆனால் ப்ரியாரிட்டி இதுக்கு நான் ஃபஸ்ட்டு இது நான் போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கோங்க, இப்போ SSB இருக்குது, இப்போ SSBக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் சார், செகண்ட் வந்து BSF கொடுத்துருக்கேன் சார், தேர்ட் வந்து CSF கொடுத்துருக்கேன். பேஸ்ட் ஆன் த கட் ஆஃப் நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கின்ற பொறுத்து உங்களுக்கான இந்த சர்வீஸை கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் SSBக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் வச்சிருக்காங்கன்னா அந்த கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் CSF கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த CSF உங்களை போடுவாங்க. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த 8 நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 8 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, வெறும் எனக்கு வந்து BSF தான் பிடிக்கும், எனக்கு வந்து BSF மட்டும் தான் நான் போகிறேன், CSF மட்டும் தான் நான் போகிறேன்றதுக்காக வெறும் BSF 1 CSF 2 கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த ரெண்டு கட் ஆஃப்மே அவங்க கிளியர் பண்ணலைன்னா கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அப்ளை பண்ணும்போது அவங்க என்ன பண்ணலை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல. அதனால நீங்கள் அப்ளை பண்ணும்போது எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், 8 நீங்கள் கொடுத்தணும். அப்போதான் ஒன்று மிஸ் ஆனாலுமே இன்னொன்றுத்தில் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த SSF அண்ட் NCB இந்த ரெண்டுத்துக்கும் மட்டும்
ஆல் இண்டியா ரேங்க் பேஸ்ட்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கான மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. இது மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கான, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு 1000 வேகன்சி கொடுப்பாங்க எல்லாத்துலயுமே, பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, அசாம் ரைஃபிள்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இத்தனை வேகன்சி, மகாராஷ்டிராக்கு இத்தனை வேகன்சி, அந்த மாதிரி ஸ்டேட் வைஸ் வேகன்சி கொடுப்பாங்க. ஆனா இந்த எஸ்எஸ்எஃப்க்கும் என்சிபிக்கும் அந்த மாதிரி ஸ்டேட் வைஸ் வேகன்சி கொடுக்க மாட்டாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த அளவுக்கு ரேங்க் எடுத்திருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு போஸ்ட் மட்டும் அவங்க எடுப்பாங்க, சரிங்களா? ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா இப்போ கோர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 7,500 ரூபீஸ், சரிங்களா? ஸோ மேலும் இந்த வீடியோ வந்து நீங்க பாக்குறதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.